கேட்டுக்கிறேங்க. கேள்வி என்னன்னா, ஐயா உயிர் அப்படிங்கறது காரண சரீரம் மற்றும் பிராண சரீரம், இப்படி இருக்கும் போது ஆன்மாவுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு கேட்டுக்க. ஜீவன் ஒரு அம்சத்துக்கு வந்து ஆத்மாவும் அனாத்மாவும் சேர்ந்தது ஜீவன் இட்டு சொல்லி சொல்றதுதான். சொல்லி போகும்போதுதான் அந்த அனாத்மாவதான் காரண சரீரம் சேர்ந்து அந்த அனாத்மாவுக்கு தான் காரண சரீரம், அங்கதான் வந்து அனாத்மாவுக்கு சேருது. அந்த அனாத்மாவும் ஆத்மாவும் சேர்ந்த மாதிரி சாஸ்திரங்கள சொல்லப்படுது. அந்த உயிருங்கிறது காரணம் சீக்கிரம் காரண சரீரா பிளஸ் பிராண சரீராங்கிற மாதிரி இந்த சாஸ்திரங்கள சொல்லலை. இப்ப நாம என்னன்னா, சாஸ்திரங்கள் சொன்னதை நம்ம சும்மா கிளிப்புள்ள மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கணும். அதெல்லாம் வந்து சரதானி கேட்க வேண்டாம். இதுல நமக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் போயிடக்கூடாது, ஏன்னா அது வந்து நமக்கு முக்கியமே கிடையாது. இப்ப நமக்கு வந்து அந்த ஆன்மாவில இருந்து வெளிப்படக்கூடியது கான்சியஸ்னஸ், அவேர்னஸ். இந்த அவேர்னஸ்ல இருந்து வெளிப்படுறதுக்கு பேரு கான்சியஸ்னஸ். இந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது வெளிப்பாடுதானபடி அது வந்து ஒரு காரண பொருள் கிடையாது, ஒரு வெளிப்பட்ட ஒரு விளக்கம், ஒரு வியக்தி. அதனால அதுல வியக்திகள் வெளிப்பு எல்லாமே தோன்றி மறையக்கூடிய ஒண்ணு. பிரம்மம் அல்லது ஆன்மாங்கிறது மறையாத ஒண்ணு, எல்லாத்துக்கும் ஆதிகாரணமா இருக்குது. அதனால நம்ம வந்து தோன்றக்கூடியதுன்னு சொல்லி நம்ம ஈஸியா எடுத்துக்கிடணும். அவ்வளவுதான். இந்த ஆராய்ச்சிகள் பண்றது எல்லாமே வந்து அனாத்மா வந்து நிரந்தரமானது இல்லை, அனாத்மாவில் பிடிச்சிடக்கூடாது, அனாத்மாவை விட்டுறணும். சொல்ல போனா காரண சரீரா பிராண சரீராவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாங்கிறது தான். இதுல ரெண்டாவது என்னன்னா, உயிருக்கும் ஆன்மாவுக்கு உள்ள தொடர்புங்கிறது, உயிருங்கிறது கூட அந்த உயிருக்கும் உயிராமா இருக்குன்னு சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஆதாரமா அந்த ஆன்மாவை வச்சுதான் எல்லாமே இயங்குது. அந்த ஜீவனுக்கு இயக்கமே கிடையாது, நமக்கு இயக்கம் உள்ளதா நமக்கு தெரியுது, அதுக்கு ஆதாரமா இருக்கிறது ஆன்மா அப்படி எடுத்துக்கலாம். நான் என்பதை விளக்கி கூறுங்கள் ஐயா. ரெண்டாவது கேள்விங்க ஐயா, நம் மனதில் ஏற்பட்ட பாதிப்பு எவ்வளவு ஆழமானதாக இருந்தாலும், எத்தனை வருடமாக இருந்தாலும், எண்ணத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் அதன் பாதிப்பு குறைந்து விடுமா அப்படின்னு ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்கேன். இப்ப வந்து நான்கிறது நம்முடைய சிந்தனை இருக்கக்கூடிய இடத்துலதான் நான்கிறது இருக்கும். நமக்கு தாட்டே இல்லை, சிந்தனையே இல்லைன்னு சொல்லி சொன்னா நான்கிறதே கிடையாது. நம்மளை பொறுத்த அளவுல நான்னா என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம நினைவு தான் நான்கிறது உருவாக்கிருக்கு. உண்மை நான்கிறது வந்து ஆன்மாவே சொல்லுவாங்க, நானே அது, நானே பிரம்மம், நானே ஆன்மா இட்டெல்லாம் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அந்த ஆன்மாவோ பிரம்மமோ தன்னை ஒரு நாளும் நான் சொல்றது இல்லை. தனிமைப்படுத்தி காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாமே அதுவா இருக்கிறதுனால ஒரு தன்னை தான்னு சொல்லி நான் சொல்ல வேண்டிய அவசியமே அந்த ஆன்மாவுக்கோ பிரம்மத்துக்கோ கிடையாது. அதனால நான்கிற கான்செப்ட போய் நம்ம அதுகிட்ட போய் திணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப ஒண்ணு என்னன்னு சொல்லிச்சோம்னா, நம்ம வந்து ஆன்மான்னு சொல்றதனுடைய நோக்கமே வந்து நாம நான் சொல்லி எதையோ ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம உடம்பையோ மனசையோ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி நாம வந்து நம்முடைய உடம்பையோ மனசையோ நினைச்சிட்டு இருக்கிற ஒரு தன்மையில இருந்து விடுபடணும். உண்மையான நான், இதெல்லாம் உண்மையான நான் இல்லைன்னு நம்ம சொல்றதுடைய நோக்கம் இதுல இருந்து நீங்க விடுபட்டுருங்கிறது தான். அப்ப உண்மையான நான்ங்கிறது அதை தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்துக்கு அது சொல்றது. இப்ப நமக்கு தெரிஞ்சது வந்து நம்முடைய நினைவுகள், நம்முடைய உணர்வுகள், உணர்ச்சிகள், இந்த மாதிரி இதுகள் தான் நமக்கு இந்த நான்ங்கிறது கொடுக்குது. ஆனா அதுக்கு வந்து அது பெர்மனண்டா கிடையாது, வந்து வந்து போகக்கூடிய மனதில் ஏற்பட்ட பாவம் எத்தனை வருடமாக இருந்தாலும் நிச்சயமா குறைஞ்சிடும். ஏன்னா அது வந்து இங்க உள்ள எல்லாம் ஒன்னும் டெபாசிட் எல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இப்ப ஒருத்தர் நம்மளை திட்டிடுறாரு, அதனால நமக்கு வந்து ஒரு ஒரு கோபம் நமக்கு ஏற்பட்டுருது. இது சொல்லி சொன்னா அந்த கோபம் ஏதோ உள்ள அப்படியே தங்கியிருக்கும்ங்கிற மாதிரி நம்ம நினைப்பிருக்கோம். படையவுடைய என்னங்கன்னா, அது நினைவுக்கு நீங்க கொண்டு வரும் பொழுதுதான் படையவுடைய அதெல்லாம் நினைவுக்கு வந்து படையவுடைய அதை உங்களுக்கு கிளம்புதலை வைக்கிறது. புதுசா தான் நீங்க கிரியேட் பண்றீங்க இல்லையே, இந்த பழைய கோபம் அங்க கிடையாது. ஸ்டாக் எதையுமே நம்ம எந்த இதையுமே ஸ்டாக் வைக்க முடியாது, மெமரி வச்சுக்கலாம். மெமரிங்கிறது உங்களுடைய அந்த பதிவுகள் கிடையாது. அதாவதுன்னா
அந்த பாதிப்பினுடைய பதிவு கிடையாது, பதிவு தான். அந்த மெமரியை பயன்படுத்தி நீங்க புதுசா நீங்க அதை பத்தி நினைப்பு வரும்பொழுது, இந்த புதுசா நீங்க நினைக்கும் பொழுது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுதோ அதான் உண்மையான பாதிப்பு. அங்கெல்லாம் அந்த நம்ம மனப்பாதிப்புங்களெல்லாம் வந்து ஸ்டாக் எல்லாம் வைக்க முடியாது, அதனால அது அப்படியேதான் இருக்கும். ஆனா பழையபடி நீங்க வந்து ரீகால் பண்ணி அதை நினைக்கும் பொழுது நீங்களும் அதை பார்த்து கொஞ்சம் அதே இதை நீங்க ஏற்படுத்திட்ட மாதிரி பண்ணிக்கிட்டீங்க. அது நாமளா கொண்டு நீங்க அதை வந்து நீங்க அது அதை பத்திய சிந்தனைகள் வந்ததுனால நீங்க கண்டுகிடாம விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது விட்டதுதான்.